ஆனா ஜனங்களுக்கு சாத்தானை பற்றியதான ஒரு விழிப்புணர்வு உண்டாயிருக்க வேண்டும். இது தற்செயலாய் நடந்தவைகள் அல்ல, எதிர்பாராமல் நடந்தவைகளும் அல்ல, தேவனுடைய அநாதி திட்டத்தின்படியும் தீர்மானத்தின்படி நடந்தவைகள். பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தமிழ்நாடு அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையில் வழங்கும் வாழ்வு தரும் இயேசு என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். இந்த நிகழ்ச்சியானது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சியை உண்டாக்கும். இந்த நிகழ்ச்சியானது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலையை தரும். இந்த நிகழ்ச்சியானது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபங்களை மாற்றும். இந்த நிகழ்ச்சியானது தேவனுடைய ராஜ்யத்திற்கு உங்களை கொண்டு செல்லும். கவனத்துடன் கேளுங்கள், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு ஒரு வேத பகுதியை, வேத வசனத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்காவின் சுவிசேஷம் 19:5 ஒரு வாசியுங்கள். இயேசு அந்த இடத்தில் வந்த இயேசு அந்த இடத்தில் வந்தபொழுது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு சகேயுவே நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுமா? எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுதுமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு மனிதனை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, சர்வல வல்லமுள்ள ஆண்டவர் இந்த உலகத்தில் நம்மை ரட்சிக்கும்படியாக, நம்முடைய பாவத்துக்கு பரிகாரியாக ரத்தம் சென்றி மறிக்கும்படியாக அவர் மனிதனாக இந்த உலகத்துக்கு வந்தார். சர்வல்வல் தேவன் நமக்கு ஒரு பரிகாரம் செலுத்தும்படி இந்த பூமிக்கு மனிதனாக வந்து 33 வாழ்ந்தார் என்பதற்கு சரித்திரம் இருக்கிறது. எல்லாரும் ராமை சொல்லுங்க. இந்த வார்த்தை கேட்கிற சகோதரே சகோதரியே, இயேசு என்கிறவர் இந்த பூமிக்கு வந்தாரா, வாழ்ந்தாரா, இருந்தாரா என்பது நிரூபிக்கப்பட வேண்டியது அல்ல, அது அறிந்த உண்மை சத்தியம். கைகளை தட்டி கத்திருக்க நன்றி சொல்கிறேன். சர்வ லோகத்தின் ஆண்டவர், சர்வ வளமுள்ள தேவன் மனிதனை தேடி வந்தார் என்கிற ஒரு வேத சத்தியத்தை இந்த பரிசுத்த வேதாகம நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இதை விசுவாசிக்கிறவர்களுக்கு அற்புதம் உண்டு, ராமன் சொல்லுமா? இதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு விடுதலை உண்டு. அப்படி ஆண்டவராக இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் பல தரப்பட்ட மக்களை சந்தித்தார். நாம் பாடலில் பாடின பொழுது நீங்கள் யாராய் இருந்தாலும் என்று சொல்வது போல, ஆண்டவர் ஊழியம் செய்த நாட்களில் எல்லா மக்கள் என்று சொல்லும் பொழுது உலகம் பல விதத்தில் மக்களை பிரித்து வைத்திருக்கிறது. பொருளாதாரத்தின் அடிப்படையில் மக்களை பிரித்து வைத்திருக்கிறது. வேறு பல விதங்களிலே சாதாரணவர்கள், தாழ்ந்தவர்கள், உயர்ந்தவர்கள் என்று சொல்லி உலகம் மக்களை பிரித்து வைத்திருக்கிறது. ஆனால் எல்லாவற்றையும் ஒரே ஜனமாக, ஒரே பிள்ளைகளாக அழைக்கிற ஒரே தேவன் ஆண்டவராக இயேசு ஒருவரே. கைகளை தட்டி கத்திருக்க நன்றி செலுத்துமா? இந்த பூமியில, இந்த உலகத்தில், அதிலும் நம்ம தேசத்தில் இது அதிகமாக காண முடிகிறது. மற்ற தேசங்களை காட்டிலும் நம்முடைய தேசத்தில் ஜனங்களை வேறு பிரித்து, ஜனங்களை வித்தியாசப்படுத்தி, உயர்ந்தவன் என்று சொல்லி, தாழ்ந்தவன் என்று சொல்லி, இவர்கள் இதற்கு தான் என்று சொல்லி வேறு பிரித்து காண்பிக்கிறதை பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனா சில கூட்ட ஜனங்கள் இதற்குள் வரக்கூடாது, இங்கு வரக்கூடாது, இதை செய்யக்கூடாது என்று சொல்லி, ஆனால் எல்லாருக்கும் ஒரு அழைப்பு உண்டாகிறது. அது இயேசு நம்ம கொடுக்கிற அழைப்பு. ராமன் சொல்லுங்க, ஏன்னா அவர் உலகம் முழுவதுக்கும் ஆண்டவனாக, தேவனாக இந்த உலகத்துக்கு வந்து இந்த பூமியில் அவர் வாழ்ந்தார் என்பதற்கு சரித்திரம் சாட்சி கொடுக்கிறது. இயேசு சரித்திர நாயகன். கைகளை உயர்த்தலில் சொல்லுங்க,
அல்லேலூயா. அது இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது எல்லா ஜனங்களையும் சந்தித்தார். யாரையும் சந்தித்தார்? எல்லா ஜனங்களையும் சந்தித்தார். அதில் சந்தித்த ஒரு நபரை பற்றியும் இன்னும் சிலரை பற்றி உங்களோடு கூட நான் உங்கள் வேகமாக பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இங்கு இந்த சந்தித்த மனிதன் யார் என்று சொல்லப்பட்டிருக்க சொன்னால், இவர் ஒரு சாதாரணவர் அல்ல. முதல் வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் ஒரு வரித்துறையில் மிக உயர்ந்த அதிகார உடையவனாக இருந்தான். ரெண்டாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வரனுமாய் இருந்த சகையும் எண்ணப்பட்ட மனுஷன், the chief tax collector officer and richest man in that city, Rome city, the senior tax collector officer, சாதாரணவர் கூட கிடையாது. அங்கு சொல்லப்பட்டிருக்க ஐஸ்வர்யவான். ஐஸ்வர்யவான் என்று சொன்னால், ஐஸ்வர்யவான் என்பதை அது லட்சாதிபதியாக எடுத்துக்கலாம், கோடீஸ்வரனாக எடுத்துக்கலாம். இந்த வார்த்தை கேட்கிற சகோதரியும் சகோதரியே, இந்த வார்த்தை கேட்கிற யாராக இருந்தாலும், நீங்கள் இந்த உலகத்தில் எந்த அந்தஸ்தில் இருக்கிறீர்கள் என்பதா அல்ல, அந்த அந்தஸ்து நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிம்மதியும் நித்திய ஜீவனையும் கொடுக்காது. இந்த உலகத்தில் நான் எத்தனை கோடிக்கு அதிகாரி என்பது அல்ல. இவர்கள் எல்லாம் இருந்தாலும் ஏன் இந்த வார்த்தை ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார் என்று சொன்னால், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரி சகோதரியே, இன்னைக்கு உலக மனிதர்களாகி நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்கிறது? அவர்களைப் போல எனக்கு ஒரு உயர்ந்த பதவி இருந்திருந்தால், ஒரு உயர்ந்த அந்தஸ்து இருந்திருந்தால், நான் நன்றாக இருந்திருப்பேன் சமுதாயத்தில், நான் நிம்மதியாக இருந்திருப்பேன் என்று சொல்லி நினைக்க தோணும். கற்றுக்கு ஸ்தோத்திரம். சிலருடைய வாழ்க்கை அப்படி இருப்பதனால் அவர்கள் நம்ம நிம்மதியை இருக்கிறாங்க நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையில பணம் இருந்து விட்டால் எல்லாம் செய்து விடலாம் என்கிற எண்ணம் இருக்கிறது. பணம் இருந்து விட்டால், நம்ம பணம் இல்லாததுனால இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம், பணம் இல்லாததுனால இவ்வளவு பிரச்சனையில் இருக்கிறோம், நான் ஐஸ்வர்யனாக இல்லாததுனால எப்படி இருக்கணும் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் உலக அதிகாரம் ஆனாலும், உலகத்தின் ஐஸ்வர்யம் என்கிற செல்வம் ஆனாலும், அது ஒன்றுமில்லை என்பதை காண்பிப்பதற்கு தான் ஆண்டவர் வேத பகுதியை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். கைகளை தட்டி கத்தருக்கு நன்றி செலுத்துங்க. இந்த உலகத்தில் எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும், என்னுடைய வாழ்க்கையில இயேசு இல்லாவிட்டா என்னுடைய வாழ்க்கை வெறுமையானது, எம்டி. இயேசு இல்லாவிட்டா என்னுடைய வாழ்க்கை எம்டியா இருந்தா மட்டும் போதாது, நான் ஒரு வேஸ்ட். ஏன் சொன்னால், மனிதனுக்கு ஆண்டவர் ஒரு மேன்மையான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். இந்த பூமியில் வாழ்கிற வாழ்க்கை மாத்திரம் அல்ல, ஒரு நித்திய வாழ்க்கை என்கிறதை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். கைகளை உயர்த்திராமல் சொல்லவா? எனவே இவ்வளவு அதிகாரம் உடைய, இவ்வளவு செல்வம் உடைய, ஏன்னா உங்களிடத்தில் ஒரு கஷ்டப்பட்ட நபரை காண்பிட்டா, என்ன மாதிரிதான் அவரும் கஷ்டப்பட்டாருங்க, என்ன மாதிரிதான் யோகப்பாம இருந்தாருங்க அப்படின்ட்டு போயிருவீங்க. என்னதான் உங்களுக்கு நல்ல ஒரு உயர்ந்த மனிதரை, ஒரு ஐஸ்வர்யவானை உண்மதாக காண்பிக்கிறேன், அவருக்கு இருந்த ஒரு பெரிய அதிகாரம். அன்றைக்கு பார்த்தீங்கன்னா, அவன் பயங்கரமா ஜனங்களை ஏமாற்றி, ஜனங்களை வஞ்சித்து, ஜனங்களை கஷ்டப்படுத்தி, அதான் உலகத்தின் அநியாயத்தின் அக்கிரமத்தின் உச்சக்கட்டம். நீங்க நினைக்கிறீங்க அதிகாரம் இருக்கு, பணம் இருக்குன்னு. நான் சொல்றேன், அதிகாரம் பணம் இல்லாத உங்களை தான் கர்த்தர் பெரிய உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார். இந்த மனிதருக்கு இதெல்லாம் இருந்தது. ஆனால் இது எல்லாம் இருந்தாலும் அவருக்கு தெரிஞ்சிச்சு, இது எல்லாம் அவருக்கு ஒரு திருப்தியை கொடுக்கல, ஒரு சமாதானத்தை கொடுக்கல, ஒரு வெறுமையுடைய வாழ்க்கையில இருந்தது, ஒரு வெறுமை, ஒரு எம்டினஸ். எனவே அவன் திடீரென்று சொல்லி கேள்விப்படுகிறார், இயேசு என்கிற ஒரு போதகர் வருகிறார், அவர் நல்ல காரியங்களை போதிக்கிறார், அநேக கஷ்டப்பட்ட ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஊழியம் செய்து சுகத்தை கொடுக்கிறார். விசேஷமாக அவருடைய போதனை இந்த சகைவை மிகவும் கவர்ந்ததாக இருந்தது. அவரை பற்றி ஜனங்கள் எல்லாம் பேசிக்கொள்ளுகிறார்கள். இயேசு என்கிற ஒருவர் அவர் நன்றாக போதிக்கிறார், எல்லாரும் புறக்கணிக்கப்பட்ட ஜனங்களை தேடி சென்று அற்புதம் செய்கிறார், அவர் ஏழைகளை நேசிக்கிறார், ஐஸ்வர்யவான்களுக்கு அவர் ஆலோசனை கொடுக்கிறார். பல விஷயங்கள் அவன் கேள்விப்பட்ட பொழுது அவன் உள்ளத்தில் ஒரு ஆசை வந்தது, ஒரு விருப்பம் உண்டானது, அந்த இயேசுவை நான் எப்படியாவது பார்த்துடணும். இன்றைக்கு கூட ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இந்த இடத்தில் வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில பலர் சொல்லியிருப்பாங்க, இயேசு அற்புதம் செய்கிறார், இயேசு நல்லவர், இயேசு எல்லாவற்றுக்கும் உதவி செய்கிறார் என்று சொல்லி. எனவே அந்த இயேசு இடத்துல ஒரு முறை போயிடுவோம், அந்த இயேசுவை தேடிடுவோம், அந்த இயேசு எனக்கு ஏதாவது செய்திருவாரா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருந்தால், உங்கள் எதிர்பார்ப்பு ஒரு நாள் வீணாய் போவதே கிடையாது. கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லிருங்க. இந்த மனிதன் என்ன யோசித்தான்? இயேசுவை பார்க்க வேண்டும். அந்த வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கு, மூன்றாம் வசனத்திலே, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? அல்லது அந்த எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கும் பொழுது, அவருடைய சரீர கண்களால், அவருடைய மாம்ச கண்களால் இந்த ஆண்டவரை அவன் பார்ப்பதற்கு மிக
விரும்பி அவன் அப்படியே எங்க எப்படி பார்க்கலாம் ஏன்னு சொன்ன அதுக்கு கீழ் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த டாக்ஸ் கலெக்டர் ஆபீசராக ஐஸ்வர்யவான் அவர் ரொம்ப குள்ளனா இருந்தாரு. அடுத்தது அவர் ஆபீசர் இருந்ததுனால நாலு கூட ஒரு நாள் ஆபீசர் வச்சுக்கிட்டு வர முடியாது. இவர் இயேசுவை தேடி வராரு. அதனால இவருடைய ஆன்மீகத்துக்கு இவர் தான் தேடணும் அப்படின்றதுக்காக இவர் தனியா வந்து நிற்கும் போது இவர் யாருன்னு ஒருவேளை தெரியாம கூட இருந்திருக்கலாம் வச்சுக்கோங்க. அவருக்கு குள்ளனமா இருந்ததுனால இயேசுவை சுற்றிலும் எப்பொழுது திரளான ஜனங்கள் அன்றைக்கு இருந்தார்கள். எனவே இயேசுவை பார்க்க முடியல வகை தேடினார். இயேசு வெளி தோற்றத்தை பார்க்க வகை தேடினார். இயேசு எப்படிப்பட்ட உருவம் உடையவராக இருக்கிறார் பார்க்க வகை தேடினார். இயேசுவின் உருவம் எப்படி இருக்கும் என்று சொல்லி பார்க்க வகை தேடினார். இவர் நினைத்தார் இயேசுவின் உருவத்தை பார்த்துவிட்டால், இயேசுவின் வெளி தோற்றத்தை பார்த்துவிட்டால், இயேசு என்ன வஸ்திரம் உடுத்திருக்கிறார் பார்த்துவிட்டால், இயேசு எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை வெளியிலே பார்த்துவிட்டால் எனக்கு சமாதானம் கிடைத்துவிடும் என்று நினைத்தார். ஏனே அவர் அதற்காக மிகவும் ஆசையோடு ஓடி வந்து வகை தேடுகிறார். இன்னைக்கு ஒரு கூட்டம் மக்கள் அறியாம இப்படிதான் ஆண்டவரை தேடிட்டு இருக்கிறாங்க. எப்படி? இயேசுவின் வெளி தோற்றம், கடவுளுடைய வெளி தோற்றம். ஒரு கடவுள் என்கிற உருவம் எனக்கு உதவி செய்துவிடும், ஒரு கடவுள் என்கிற ஒரு வெளி தோற்றம் எனக்கு உதவி செய்துவிடும் என்கிற நம்பிக்கையோடு இன்னைக்கு அநேக ஜனங்கள் தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். எனவே கடவுளை தரிசிக்கிறேன், கடவுளை பார்க்கிறேன் என்கிற அந்த ஒரு சிந்தனையோடு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அதற்காக பல மணி நேரம் காத்திருக்கிறார்கள், பல ஆயிரம் ரூபாய் செலவு செய்கிறார்கள். இதற்காக ஒரு வெளி தோற்றத்தை பார்ப்பதற்கு. ஆனால் அந்த வெளி தோற்றம் இவர்களை பார்க்கவும் இல்லை, இவரோடு பேசவும் இல்லை, இவர்கள் எந்த உதவி செய்ததாகவும் இல்லை. ஆனால் இவங்களுக்கு ஒரு திருப்தி, எப்படி அது பார்த்துட்டா போதும். அப்படி தான் இந்த பெரிய ஆபீசர், இந்த ஐஸ்வர்யவான் இயேசு எப்படிப்பட்டவர் பார்க்க வகை தேடி அவங்க அந்த முகத்தை பார்த்து சொல்ல சொல்லுவாங்களா, அந்த முகத்தை பார்த்துடணுங்க. ஆனால் நன்றாக கவனிங்க, இன்னும் அதை விட ஒரு மேலான அனுபவமும் இருக்கு என்பதை என் பரிசுத்த வேதாகமம் போதிக்கிறது. எல்லாரும் கையை உயர்த்தி நல்ல வரலையில சொல்லுங்க. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரே சகோதரியே, நீங்கள் ஏதோ ஒன்றை வெளியிலே கண்டுவிட்டு வெளியிலே பார்த்துவிட்டு, ஏன் என்று சொன்னால் அன்றைக்கு இயேசு ஒரு மனித அவதாரத்தில், ஒரு மனிதனாக இந்த உலகத்தில், அல்லது சர்வ வல்லமுள்ள ஆண்டவர் இயேசு என்கிற பெயரில் ஒரு மனிதனாக இந்த பூமியில் இருந்தபடினால், எப்பொழுது ஒரு மனிதனை பார்க்கக்கூடிய சிந்தனையோடு கூட அவன் இயேசுவை பார்க்கும்படி தேடி அவன் ஓடி அலைந்து கொண்டிருக்கும் பொழுது, அந்த இயேசுவை காண்பதற்கு அவருக்கு அன்னைக்கு தெரிஞ்ச ஒரு வழி என்னன்னு சொன்னா, உடனே பார்த்தார் அந்த வழியில் நிறைய மரம் இருந்துச்சு. அதுல ஒரு மரம் நல்லா அடர்த்தியா இருந்துச்சு, உயரமா இருந்துச்சு. எப்படியோ கஷ்டப்பட்டு அடர்ந்த மரத்துக்குள்ள ஏறி எல்லா இலைகளுக்குள்ள தன்னை மறைச்சுக்கிட்டு அவர் எந்த ரோட்ல பார்த்தா இப்ப நல்லா கிளியரா இருக்குது. ஆண்டவர் இப்படி நடந்து போகும்போது நல்லா கிளியரா தெரியும், நல்லா தெரியும். உடனே அப்படியே பார்த்துட்டே இருக்கிறார். அவருக்கு ரொம்ப சந்தோஷம், பரவாயில்ல, இயேசு இப்ப நல்லா பார்க்க போறேன், இயேசுவோட முகத்தை அழகா பார்க்க போறேன், அவர் என்ன அங்கி உடுத்திருக்கிற டிரெஸ் உடுத்திருக்க பார்க்க போகிறேன், இயேசு ரொம்ப அழகா இருப்பார்னு சொன்னாங்களே, அழகா தாடி, அழகா அவருடைய வெளி தோற்றம், நல்ல ஒரு யூத போதகரின் தோற்றம், ரொம்ப பியூட்டிஃபுல் ஹேண்ட்ஸம், ஆமே இதெல்லாம் இருக்க, அப்போ நான் இயேசு எப்படியாவது பார்த்துட்டு போறேன், அப்படியே ஒரு சந்தோஷம், அப்படியே மறைஞ்சிருந்து பார்த்துட்டே இருக்கிறாரு. எப்போ இயேசு கிராஸ் பண்ணுவார், அப்படி இயேசு கிட்ட வராரு, இன்னும் நல்லா பார்க்குறாரு. அவங்க சீஷர்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருப்பாங்க. அப்போ இயேசு அங்கே தொட்டு சுகமாக்குறாரு, அவங்களோட பேசுகிறாரு. அவருடைய முகத்தை பார்க்கும் பொழுது ஒரு பிரகாசம் இருக்கிறது. அவர் எல்லாவற்றையும் அதே கிட்ட வரும்போது அவருடைய உள்ளத்தில் பெரிய சந்தோஷம், ஐயோ இயேசுவை பார்த்துட்டேன், இயேசுவை பார்த்துட்டேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒளிந்து அப்படியே பார்க்குறாரு. என்னை கடந்து போக போகிறார் அப்படியே பார்க்கும்போது திடீர்னு சொல்லி ஒரு சத்தம் கேட்கிறது. அப்படியே போன ஆண்டவர், அங்கே ஒரு மரம் இருக்குது, அடுத்த ஒரு மரம் இருக்குது, இங்கே ஒரு மரம் இருக்குது, இவரை தாண்டி போனால் எத்தனையோ மரம் இருக்குது, ஆனால் இந்த மரத்துக்கிட்ட கீழே வந்து நின்றுட்டு மேலே அண்ணாந்து பார்த்து, சகேவே உடனே இறங்கி வா, சீக்கிரமா இறங்கி வா அப்படின்னு கூப்பிட்டார். பாருங்க, வெளி தோற்றத்தை, இயேசுவின் முகத்தை, இயேசுவின் உருவத்தை, இயேசுவின் வஸ்திரத்தை, அதை பார்க்கிறதுலே ஆர்வமாக, இதுதான் இயேசுவை தரிசிப்பது, இதுதான் கடவுளை தரிசிப்பது, இதுதான் இயேசுவை நான் தரிசித்து விட்டேன் என்கிற ஏதோ ஒரு சந்தோஷத்தில் அப்படியே பார்த்து கொண்டிருக்கும் பொழுது திடீர் என்று சொல்லி, சகைவே
அப்படின்னு ஒரு சட்டம் எப்படி இருந்திருக்கும். அது மட்டும் இல்ல, சகேவன் கூப்பிட்டு வெறும் சகேவன் கூப்பிட்டு இந்த கூட்டத்துல யாரோ இருக்காங்க போல் இருக்கு. பாருங்க, இவன் தன்னை முழுமையாய் மறைத்து கொண்டு தன்னுடைய உருவம் வெளியே தெரியாம தன்னுடைய வெளியே தெரியாம மறைச்சு ஒளிஞ்சு நின்று பாக்குறான். அப்போ இயேசு அவனை சகைவே இறங்கி அந்த வசனத்தை தான் வாசித்த. இப்ப மறுபடியும் வாசிங்க பாப்போம். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து. நல்ல கவனிங்க, அந்த இடத்திற்கு வந்த பொழுது யாரும் போய் இயேசுட்ட சொல்லல, அந்த இடத்துக்கு வந்த பொழுது உடனே அண்ணாந்து பார்த்தார். இயேசு எங்கு வர வேண்டும் என்று சொன்னா அந்த இடத்துல சொல்லப்படும் உங்க வீட்டுக்கு வருவேன்னு சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் விரும்புகிற இடம் அவருடைய இருதயத்துக்குள், என் வாழ்க்கைக்குள் வர வேண்டும். கைகளை உயர்த்தி வழியில சொல்லுங்க, கைகளை தட்டி கத்திருக்கு நன்றி சொல்லுங்க. அதை தான் இந்த இடத்துல வசன அழக சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும் சம்பந்தம் எது? அப்போ எப்படி ஆண்டவரே நான் உண்மை ஆராதிப்பதுன்னு ஒரு கேள்வி கேட்டு அதில் பதில் உண்டுகிறது. நான் அவர்களுக்குள் வாசம் பண்ணி, ஆமென். நான் அவர்களுக்குள் வாசம் பண்ணி, ஆமென். அடுத்தது, நான் அவர்களுக்குள் உலாவி நான் அவர்கள் தேவனாக இருப்பேன். அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அவர்களுக்குள், அவர்களுக்குள். அப்ப இயேசு தெய்வம் என்று சொன்னால் எனக்குள் வாழுகிறவர். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. எனக்குள் வாழுகிறவர், என் உள்ளத்துக்குள் வாழுகிறவர், என் வாழ்க்கையோடு இணைந்தவர். ஆமென். என்னுடைய வாழ்க்கையின் எல்லாவற்றோடு இணைந்தவர். இதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே இந்த வார்த்தை கேட்கிற சகோதரே சகோதரிய, சகைவை போல வெளி தோற்றத்தினால் திருப்தி அடைகிற ஒரு அனுபவம் உடையவர்களாக நீங்கள் இருப்பீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவராகிய கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உங்களுக்குள் உலாவுகிற தேவனாக இருப்பேன், உங்களுக்குள் வாசம் செய்கிற தேவனாக இருப்பேன், உங்கள் தேவனாக இருப்பேன் என்று சொல்லிட்டு தொடர்ந்து நீங்கள் என் ஜனமாக இருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, இன்னைக்கு தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்லப்படுகிறவர் யார்? இன்னைக்கு இயேசுவின் பிள்ளைகள், தேவனுடைய ஜனம் அல்லது கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுவது யார்? இயேசுவை தனக்குள் கொண்டிருக்கிறவர்கள். இயேசு அவர்களுக்குள் இருக்கிறார் என்பதை, அவர் எப்படி அவர்களுக்குள் இருக்கிறார் என்பதை இன்னும் அழக விளக்கி சொல்லும் பொழுது, யோவான சுவிசேஷம் 15 அதிகாரத்தில் கூட திருப்பி கொண்டார் 7 வசனத்தை வாசியுங்கள். நீங்கள் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் என் வார்த்தை உங்களிலும் இருந்தால். இந்த இடத்துல நான் உங்களில் இருப்பேன் என்று சொல்லும் பொழுது இயேசுதாமே பிரசங்கம் பண்ணும்போது சொல்லுகிறார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும். இயேசு எனக்குள் இருக்கிறார் என்பது என்ன தெரியுமாங்க? இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு தேவனுடைய வார்த்தை என்கிற ஒன்றை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு கிறிஸ்தவம் ஒரு பரிசுத்த வேதாகமம் என்கிற ஒன்றை கையில் வைத்திருக்கிறது. இந்த வேதம் இல்லாதவன் கிறிஸ்தவன் அல்ல, இந்த வேதத்தை பின்பற்றாதவன் கிறிஸ்தவன் அல்ல, இந்த வேத சத்தியம் இல்லாதவன் கிறிஸ்தவன் அல்ல. ஆண்டு நமக்கு ஒரு வேதத்தை எழுதி கொடுத்திருக்கிறார். கையை உயர்த்தாமே சொல்லுங்க, இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் இந்த பரிசுத்த வேதாகமத்தை இயேசு கொடுத்திருக்கிறார், தேவன் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லியும் விசுவாசித்து இந்த வேத வசனத்தை உள்ளத்தில் அனுபவமாக மாற்றிக்கொள்ளும் பொழுது, இந்த வேத வசனத்தை உள்ளத்தில் அனுபவம் மாற்றிக்கொள்ளும் பொழுது, மத்தியில் மேலாம் அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவராக இயேசு எனக்குள் எப்படியாக எனக்குள் இருக்கிறார்? அவர் வார்த்தையின் மூலமாக, அவர் சொல்லுகிற வார்த்தையை நான் செய்து நிறைவேற்றும் பொழுது இயேசு எனக்குள் இருக்கிறார். அவர் எனக்குள் உலாவுகிற தேவன். எனவே வெளி தோற்றத்தை பார்த்த அல்ல, இயேசு எனக்குள் ஆவியான தேவனாக வல்லமுள்ள தேவனாக இருக்க விரும்புகிறார். நீங்கள் இயேசுவை எப்படி ஏற்றுக்கொண்டு எப்படி இயேசுவின் பிள்ளைகளாக இருக்கிறேன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். எல்லாரும் ஆமென் சொல்லுமா? எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துமா? இப்போ இந்த மனிதனை குறித்து பார்க்கும் பொழுது அங்கு அவனை கண்டு சகைவே நீ சீக்கிரமா இறங்கி வா என்று கூப்பிட்டார். இன்றைக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் அந்த லேட்டு. அநேக நேரங்களில் நம்மை பிசாசு சத்ரு வஞ்சிப்பதற்கு அவன் வைத்திருக்கிற ஒரு தந்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எதையும் சீக்கிரமா செய்ய விட மாட்டான். சீக்கிரம் என்ன அர்த்தம்? சரியான நேரத்தில் செய்ய விட மாட்டான், சரியான நேரத்தில் ஏற்றுக்கொள்ள விட மாட்டான். சரியான நேரத்தில் அந்த அசுத்த ஆவி தீய கிரியை பார்த்தீங்கன்னா நம்மளை ஏதாவது விதத்தில் தடை செய்துகிட்டே இருக்கும். நம்மளை தாமதப்படுத்தி தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழக்க வைப்பது பிசாசின் தந்திரம், தீய ஆவியின் தந்திரம். நன்றாக கவனிக்க வேண்டும். ஆண்டவர் நல்ல காரியங்களை நாம் தாமதித்துக் கொண்டிருக்கோம் என்று சொன்னால் அது நமக்கு ஆசீர்வாதமானது அல்ல.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய காரியங்கள் நல்ல காரியங்கள், ஆண்டவரை விசுவாசிப்பது நல்ல காரியங்கள், ஆண்டவருடைய காரியத்துக்கு நம்ம ஈடுபட வேண்டியது மிக அவசியமானவைகள். இதை தாமதிக்கும்படி சத்துரு கொண்டு வருவான். எனவே ஆண்டவர் சொல்றாரு, இப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டு நீ புறப்பட்டு வந்துட்டேன், இவ்வளவு கஷ்டப்பட்டு என்னை பார்க்கணும்னு இவ்வளவு மரத்துல ஏறினேன், இவ்வளவு கஷ்டப்பட்டு வெளிப்படையான கிரியைகள் எவ்வளவோ நீ செஞ்சிட்டப்பா, ஆனா இப்ப சீக்கிரமா இறங்கி வா, உன்னுடைய அந்த விருப்பத்தை நிறைவேற்ற நான் இருக்கிறேன். கேட்டது சகோதரம், இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற சகோதரி சகோதரிய, விசுவாசி தாமதிக்க பண்ணி கொண்டே இருப்பான். இன்றைக்கு இல்ல, நாளைக்கு 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 தாமதிக்க பண்ணி கொண்டே இருப்பான். கேட்டது சகோதரம், இன்றைக்கு ஆண்டு சொல்லுகிறார், இன்றைக்கே ரட்சியின வேதம் சொல்லுகிறது, இன்றைக்கே ரட்சியின் நாள், இன்றைக்கே ஆசீர்வாதம். கை உயர்த்தலையில சொல்லுங்க, இன்றைக்கே நன்மையை நன்மையை பெற்றுக்கொள்ள ஒரு நாள் தாமதிக்க வேண்டாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலகம் நம்மை நிறைய விஷயத்துல தாமதிக்க பண்ணி கொண்டிருக்கிறது, தடையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய வல்லம் இந்த இடத்துல இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டுடைய வல்லமைகளை ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு ஆண்டு சொல்லுகிறார், இந்த அருமையான சகோதரே சகோதரியே, இன்னும் தாமதித்து கொண்டு இருக்க வேண்டாம். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருடைய காரியத்தை கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு தாமதித்து கொண்டு இருக்க வேண்டாம். ஆமென். விசாசு தந்திரமா அவங்களை லேட் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவருடைய காரியத்துக்கு நாம் சீக்கிரமாய் துரிதமா வரணும். எல்லாரும் கை உயர்த்து நல்லவர்களே சொல்லுங்க. இன்னொன்று கவனிச்சீங்கன்னா, இது தேவன் அவனுக்கு கொடுத்த ஒரு கட்டளை. இன்னைக்கு ஆண்டுடைய வசனம் வார்த்தை ஒருவளை கட்டளையாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்களேன், நீங்கள் உடனே அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுவீங்க, ஆண்டுடைய அற்புதம் உண்டாகும். கைகளை உயர்த்தாம சொல்லுங்க, இறங்கிவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்றார், இன்றைக்கு நான் உங்க வீட்டில் தங்குவேன். எல்லாரும் ராமன் சொல்லுங்க, ஆமேன். கட்டுக்கு சோதரம். அப்போ ஆண்டவர் என் வாழ்க்கையில் என் குடும்பத்தில் என் வாழ்க்கைக்குள் தங்க வேண்டும். நன்றாக கவனிங்க, இயேசு ஊழியர் செய்த நாட்கள் அவர் எங்கேயும் போய் தங்கினதாக, அந்த வீட்டில் போய் ரொம்ப நாள் தங்கினதாக, அவருக்கு சமயம் இருந்ததாக சொல்லப்படலை. ஆனா அந்த மனிதனுடைய வாஞ்சையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வெறும் என் மூஞ்ச பார்த்துட்டு போறதுல பிரயோஜனம் இல்ல மகனே, வெறும் என் வெளி சாயலை பார்த்துட்டு போகிறதல்ல, நான் உன் கூடவே இருக்கணும். கைவேற்றாம சொல்லுங்க, நான் உன் கூடவே இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆண்டு நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், இந்த இயேசு அந்த பூமியிலே வாழ்ந்து இந்த பூமியிலே வாழ்ந்து மறைத்து உயிர்த்தெழுந்து பரமேறி போகும் பொழுது மற்றும் சுவிசே 28 அதிகாரத்தில் அவன் சொல்லப்பட்டிருக்கிறது, உலகத்தின் முடிவு பெரிதும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். உலகத்தின் முடிவு பெரிந்தும் சகல நாட்களிலும் உங்களோடு இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு ஒன்று அறிந்து கொள்ளுங்கள், ஆண்டவராக இயேசு தேவன் எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிறவர். கைகளை தட்டி காத்திருங்க, நன்றி செலுத்துங்க. அதனாலதான் எப்பொழுது என் கூட இருக்கிறதுக்கு தான் அவர் சொல்றாரு, நான் உள்ளத்துல இருக்கிறேன். இன்னைக்கு வெளியில வைக்கப்படுகிறது நமக்கு அநேக நேரத்தில் உதவி செய்ய முடியாமல் போய்விடலாம், ஆனால் என் உள்ளத்தில் இருக்கிற ஆண்டவர் என் உள்ளத்தில் வர விரும்புகிறார். அதை இயேசு சொல்றார், நாம் வீட்டுக்கு வர வேண்டும். இப்ப இயேசு அவங்க வீட்டுக்கு தானே வரேன்னு சொன்னார். அப்ப என்ன பண்ணிருக்கணும், அவர் யாராவது ஒருத்தனை கூப்பிட்டு அவன் தெரிஞ்ச அவன் கூட வேலை செய்ய விட்டு வேகமா ஓடு வீட்டுக்கு ஓடி போய் என் மனைவிட்ட சொல்லு, என் பிள்ளைகிட்ட சொல்லு, இயேசு வரார், ஆனால் வீட்டை நல்ல பெருக்க சொல்லு, நல்ல சோப்பாவெல்லாம் கரெக்ட் பண்ணி போட சொல்லு, நல்ல எல்லாத்தையும் சரி பண்ணி போட சொல்லு, நான் இயேசுவை கூட்டிட்டு வரேன் அப்படிதானே சொல்லிருக்கணும். அப்படிதானே சொல்லிருக்கணும், வீட்டுக்கு தானே வரேன்ருக்காரு. அப்ப எதை ஆயத்தப்படுத்திருக்கணும், அவன் வீட்டை ஆயத்தப்படுத்திருக்கணும்ல. அப்ப இவங்க நடந்து போறதுக்குள்ளயும் வேகமாய் ஓடுகிற ஒரு ஆளை, வேகமா போற ஒரு ஆளை எப்படியாவது ரெடி பண்ணி சீக்கிரம் போய் சொல்லுப்பா, நானும் இயேசு வரேன். ஒரு இன்னைக்கு மாதிரி இருந்தா உடனே போன் எடுத்து கால் பண்ணி, ஹலோ நானும் ஜீசஸ் வரோம், சீக்கிரம் சீக்கிரம் வீட்டுலாம் பெருக்கு பெருக்கு பெரு காப்பி போடு அப்படின்னு வேக வேகமா போன பண்ணி வீட்டுல எல்லாம் வீட்டுல எல்லாம் ரெடி, இயேசு வரேன்டா அப்படிதானே சொல்லிருக்கணும். ஆனா வீட்டில் தங்க வரேன் என்று சொல்லி சகையோடு புறப்பட்டு வர போகும்போது பாருங்க, உடனே 6 வசனத்தில் அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். 8 வசனத்தில் நீங்க கவனிச்சீங்கனா, சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, இன்ன வீட்டுக்கு போல வழியில போயிட்டு இருக்காங்க, உடனே சகேயு நின்று கர்த்தரை நோக்கி இப்ப சொல்லுகிற ஆண்டவரே சொல்லுங்க, அந்த வசனத்தை வாசிக்க பாப்போம். ஆண்டவரே ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்க, ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் ஒருவனிடத்தில் எதாகிலும் அநியாயமாய் வாங்கியிருந்தால் நாளத்தனையாக திரும்ப வீட்டை ஆயத்தப்படுத்த வேண்டிய சகைவு தன்னை ஆயத்தப்படுத்தினார். வீட்டை ஆயத்தப்படுத்த வேண்டிய சகைவு யாரை ஆயத்தப்படுத்தினார், தன்னை ஆயத்தப்படுத்தினார், தன்னை ஆயத்தப்படுத்தினார். ஏற்கனவே சொன்னேன், இவர் ஒரு வரி வசூலிக்கிற ஒரு நபராய் இருந்ததுனால நிறைய லஞ்சம் வாங்கி
ஜனங்களை கஷ்டப்படுத்தி அவங்ககிட்ட காசை வாங்கி அப்படி நிறைய சேர்த்து சேர்த்து வச்சுட்டு இருந்தார் போல் இருக்கு. அப்படிதான் அவர் ஐஸ்வர் அவர் வாங்கின சம்பளத்தில் ஐஸ்வர்யன் ஆகல, அவர் வாங்கின லஞ்சத்தினால அநியாய பணத்தினால அநியாய வருமானத்தினால அவர் பெரிய பணக்காரா இருந்ததுனால இயேசு வீட்டுக்கு வரார் சொன்னவனே இவருடைய மனசாட்சி வேலை செய்ய ஆரம்பித்தது, மனசாட்சி குற்றம் ஆரம்பித்தது. மனசாட்சியில ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கும் போது ஜீசஸ் ஒரு நிமிஷம் இல்லைங்க, நான் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி, வீட்டை ஆயத்தப்படுத்துக்கிறது முன்னாடி என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன், நான் அநியாயமாய் செய்ததை அறிக்கை செய்து விட்டு விடுகிறேன். சகேயு தன் அநியாயத்தை அந்த நடு வழியிலேயே இயேசுவிடத்தில் அறிக்கை செய்தான். இயேசுவிடத்தில் அறிக்கை செய்து மாத்திரமல்ல அவன் சொல்லுகிறான், இதிலிருந்து என்னை மாற்றிக்கொள்ள விரும்புகிறேன், இதை நான் மாற்றிக்கொள்ள விரும்புகிறேன், இதை நான் சரி செய்து கொள்ள விரும்புகிறேன். ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற சகோதரே சகோதரியே, இயேசு உங்க வீட்டில் தங்குவதற்கு உங்க வாழ்க்கைக்குள் வருவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆனா உங்க இருதயத்தில் இருக்கிற அநியாய சிந்தனை, அக்கிரம சிந்தனை, பாவ சிந்தனை, விரோதத்தின் சிந்தனை, பகையின் சிந்தனை, பாவ சிந்தனைகள் என் உள்ளத்துக்குள் இருக்கிறதுனால அது இயேசு என் வீட்டுக்குள்ள வந்துடலாம். ஆனா வீட்டுக்குள் வந்துட்டு அவர் காப்பி குடிச்சிட்டு போயிருவார்னு வச்சுக்கோங்க, ஆனா எங்க வரணும், இருதயத்துக்குள்ள. எனவேதான் அவன் வீட்டை ஆயத்தப்படுத்துகிற இயேசுவின் நாமத்தினாலே ஒருவரு கூட கர்த்தருடைய வல்லமையை டிக்கிறேன் ஆண்டவரே. சரீரத்தின் எந்த பகுதியில் நம்முடைய பிள்ளைகளுக்கு வேதனைகள் இருந்தாலும் ஒருவர் டாக்டர் சொல்லியிருக்கலாம், இந்த சரீரத்தின் இந்த பகுதி பல்லடைந்து விட்டது, இது இனிமேல் வேலை செய்யாது, இதில் சுகம் இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த சரீரத்தை சிருஷ்டித்து கர்த்தர் நீங்கப்பா, இந்த சரீரத்தை சிருஷ்டித்து கர்த்தர் நீங்க ஆண்டவரே. நீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு விடுதலையை கர்த்தர் கொடுங்க. ஒரு அற்புதம் உண்டாகட்டும், ஒரு விடுதலை உண்டாகட்டும், ஒரு சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே உச்ச தலை முதல் உள்ளங்கால் வர இயேசுவின் இரத்தத்தினாலே ஒரு விடுதலை சுகம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். லங்ஸ் பிரச்சனையில் கஷ்டப்படுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன், இருதய துடிப்பு பிரச்சனையில் கஷ்டப்படுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன், கர்ப்ப தடை அமேன் ஹல்லேலூயா, மற்ற எந்த பலவீனங்களும் கல்வாரி ரத்தம் தெளிக்கிறேன் அமேன். நரம்பு தளர்ச்சி வியாதியிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது ஒரு சுகம் உண்டாவதாக, ஒரு சுகம் உண்டாவதாக. அமேன் ஹல்லேலூயா. மன அழுத்தங்கள் அமேன் பிரச்சனையினாலே பல சூழ்நிலை மன அழுத்தங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகி போவதாக. இப்படி பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன், ஆசீர்வதித்து அனுப்புகிறேன் அமேன். இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே ஆமேன். ஊழியங்கள் வேதாகம கல்லூரிகள் AGTBC மதுரை, MABC சென்னை, ட்ரினிட்டி KP வலசை, AG சிறுவர் ஊழியம், கிறிஸ்துவின் ஸ்தானிகன் வாலிபர் ஊழியம் CA, மாணவர்கள் ஊழியம் SFC, ஆண்கள் மற்றும் பெண்கள் ஐக்கியம், பரிபூர்ண ஜீவன் பத்திரிகை ஊழியம், AG மிஷினரி ஊழியம். எமது தரிசனம்
தரிசனம், கிராமங்கள் தோறும் சபைகள், சபைகள் தோறும் பயிற்சி மையங்கள். தொடர்புக்கு ரெவரண்ட் ஐ கிறிஸ்துதாஸ், நம்பிக்கை ஏஜி சபை, நம்பர் 1 டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரு, பள்ளிக்கண்ணை, சென்னை 600100, செல் நம்பர் 9841298009, 9551181198, இமெயில் ichrist_das@yahoo.co.in.